ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு பாதுஷா, அதுவும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது குக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் தயிர், புளிக்காத கெட்டி தயிர், ஒரு டீஸ்பூன் நெய், ஒன்று சேர கலந்து விட்டலாம். பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். மைதா மாவுனா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால இங்கே பால் விட்டு பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், அது லேயர் லேயராக வரும். சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பிணையக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட் நம்ம பிணைஞ்சி வச்சா போதுமானது. இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 10-15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சாலும் அந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் வந்து கோதுமை வளர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1:1 சர்க்கரை ஒரு டம் ஒரு கப்புனா கோதுமை ஒரு கப்பு, அதில் அரை கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணுங்க நமக்கு. சூடாகவே இருக்கணும், மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஜீராவை. இப்போ பாதுஷா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க, நமக்கு லேயர் லேயராக வந்துடுங்க. கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி நல்லா பரப்பிக்கிட்டு கத்தியால் 4 வந்து டிவைட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதை ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அடுக்கிக்கலாம். திரும்பவும் ஒன்று சேர்த்து திரும்பவும் அதே மாதிரி 4 டிவைட் பண்ணி திரும்பவும் ஒன்று சேர்த்து 4 டிவைட் பண்ணி அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஒரு 10 தடவை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து லேயர்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு ஃபார்ம் ஆகி நல்லா வரும். உங்களுக்கு பாதுஷாவோட லேயர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ மறுபடியும் 4 கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நம்ம ஓவல் ஷேப்பில் நல்லா திரட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை கட் பண்ணிக்கலாம். நான் 3வது கட் பண்ணுறேன், நீங்கள் 2 கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு விரலால் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் பாதுஷா ஷேப்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போது எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஸ்பீடில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா வெளியே மட்டும் நல்லா வெந்திருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்காது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சூடான ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாதுஷாக்களை. மொத்தமாகவே ஜீராவில் வந்து பாதுஷா வந்து 5 நிமிஷம் வச்சுருந்தா போதுமானது. 2 பக்கமுமே நல்லா ஊறுற மாதிரி நல்லா ஜீராவெல்லாம் மேலே மேலே எடுத்து ஊற்றி கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஜீராக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி. அப்போ தான் நல்லா ஜூஸியாக வரும் நமக்கு. இன்றைக்கி பண்ணியிருக்க நம்ம இந்த பாதுஷா பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி மேலே வந்து நல்லா வெள்ளை வெள்ளைனு இருக்கும் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து அந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இதுவே நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீராவிலேருந்து நம்ம ஒன்றுனா எடுத்துடலாம். எடுத்துக்கு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. 1 கப் கோதுமை மாவும் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. நம்ம வந்து டேஸ்ட் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய அந்த பாதுஷாவை
நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் லேயர் லேயராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ எனர்ஜிக்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.